ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அவிலாஷ் அபி 43 ஆக்சுவலா நான் வந்து கோத்தியில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ என் கூட இருக்கிறது சல்மான் சல்மான் ராய் சொல்லிடுறேன் அண்ட் அரவிந்த் அரவிந்த் கமி அண்ட் எஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீலகிரிஸ்ல ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு ஸோ கோத்தியில் நோ ப்ராப்ளம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சுது அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் நல்ல காத்து செம்ம காத்து ஆனால் மழையெல்லாம் கிடையாது ஸோ ஊட்டி சைடு குன்னூர் சைடு அந்த மசனக்குடி வந்தி போகிற அந்த சைடுலாம் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் இன்றைக்கி போகிறோம் என்ன என்ன மாதிரி கண்டிஷன் ஆயிருக்குன்னு ஸோ சல்மானுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது ஸோ ஊட்டியில் இறங்கிடுவார் சல்மான் ஸோ நானும் அரவிந்த் தான் அங்கெல்லாம் போவோம் கோத்தேரி ஸோ செம்ம காற்று ஆனால் மற்றபடி மழையெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக பைக் எடுத்துகிட்டு போகலாம் தான் நினச்சோம் அந்த சைடு எங்கேயாவது மழை பெஞ்சிருச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஸோ வ்ளாகும் பண்ண முடியாது ஐஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லைடிங்லாம் தெரியும் செம்ம காத்து வீசிட்டு இருக்கு ஸோ இது இது சின்னதுதான் கோத்தேரி தான் கோத்தேரியிலலாம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் பாதிப்பு ஆகலை ஸோ அந்த சைடு தான் கொஞ்சம் ஜாஸ்தி பாதிப்பு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சல்மான் இறங்க வேண்டிய டைம் வந்துருச்சு ஸோ சல்மான் பாய் ஸோ சல்மானுக்கு அந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக விழுந்துருக்கு எல்லாம் கட் பண்ணி ஓரமாக தள்ளி போட்டிருக்காங்க இப்போ நம்ம ஊட்டி ரீச் ஆகிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட் இப்போ நல்லா இருக்கு ஸோ ரோடெல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு ஸோ நோ இஷ்யூஸ் ஊட்டியில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போதைக்கு இன்னும் நம்ம இப்போ தான் டவுனுக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்கோம் இன்னும் போக போக தான் தெரியும் இப்போ இது வரைக்கும் வந்ததில் ரோடெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஸோ இன்னும் நம்ம அந்த சைடு நம்ம மஸ்டக்குடி சைடெலாம் இப்படி இருக்கிறதில்ல ஏன்னா ஊட்டி கொஞ்சம் அந்த சைடு தான் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் நிறைய வந்திருக்கு ஏன்னா அந்த கிராமம் சைடில் தான் நம்ம போன டைம் போன அந்த அவிலாஞ்சி சைடில் தான் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஸோ நம்ம போய் பார்ப்போம் முடிஞ்சால் யார்கிட்டயாவது விசாரிச்சு பார்ப்போம் இங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ்னு ஸோ மஸ்னகுடி தான் இப்போ போகிறோம் ஸோ மஸ்னகுடி போயிட்டு வரும்போது கூடலூர் வழி தான் வருவோம் கைஸ் ஏர் செக் பண்ண வந்திருக்கோம் இங்கே ஊட்டி தாண்டிட்டோம் ஊட்டி தாண்டி மஸ்னகுடி போகிற வழியில் வந்துட்டோம் ஓவர் ஜாஸ்தி முக்குருத்தி எல்லாம் அந்த கிராமம் சைடு அந்த கிராமம் அவுட்டர் இன்னருக்குள்ள ஒண்ணு ஒண்ணுமே இல்ல எல்லாம் அவுட் ஆஃப் தான் சரி இல்ல எல்லாம் நிறைய பேர் அந்த சேவ் நீலகிரிஸ் அப்படின்றாங்கன்னா அதுல என்ன ஒரு பொருளை கலப்பிட்டாங்கன்னா இந்த 2009 ஒரு ஃபிட் வந்துச்சு ஆமா ஆமா அதை வந்து பேஸ்புக்ல அதை அப்படி மாத்தி போட்டாங்க பழைய போட்டோ எல்லாம் எல்லாம் தூக்கி இதுல போட்டு டூரிஸ்ட் உள்ள வர பயந்துட்டாங்க அதான் அதனால தான் ஆமா ஆமா அவ்வளவுதான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மஸ்னகுடி தாண்டி போயிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து மழை லைட்டாக பெய்ய ஆரம்பிச்சிருக்கு வெளிக்கம் ஸோ ஏன்னா இதுக்கு அப்புறம் தான் நம்ம தாண்டி போய் கூடலூர் லெஃப்ட் எடுக்கணும் இங்கெல்லாம் ரோட் காட்டியான இங்கேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இங்கே ரோடு ஒன்றும் பெரிய ஒரு பாதிப்பு கிடையாது இந்த சைடு ஒன்றும் ஸோ நாம் இப்போ கூடலூர் வழி போனால் தான் நமக்கு தெரியும் ரோடு பாதிச்சிருக்கா எப்படின்னு ஸோ நம்ம போய் பார்ப்போம் ஸோ காய்ஸ் நம்ம இப்போ கூடலூர் வந்துட்டோம் மூங்கிலெல்லாம் அப்படியே உளுந்து அந்த ஒயர் கம்பி மேலே எல்லாம் உளுந்துருக்கு ஸோ இந்த லைன் ஃபுல்லாக அப்படி தான் உளுந்துருக்கு பாருங்கள் எல்லாம் வர்ற எல்லா லைனும் அப்படி தான் உளுந்துருக்கு ஸோ இந்த சைடு கொஞ்சம் வண்டி எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் டேஞ்சர் தான் ஏன்னா எல்லாமே இதோ பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற மரத்தில் ஆப்போசிட்டில் இருக்கிற கரண்ட் கம்பிலெல்லாம் அடிச்சு உளுந்து தொங்கிட்டுருக்கு எல்லா மூங்கில் மரமும் உளுந்துருக்கு ஒன்று ரெண்டு இல்லை இந்த லைனில் போகிற எல்லா மூங்கில் மரமும் உளுந்துருக்கு
இது வளைஞ்சிருக்கு. இது கரண்ட் கரண்ட் கம்பி வளைஞ்சிருக்கு. இதோ இந்த சைடு பாரு, கரண்ட் கம்பி மூங்கில் விழுந்து ஸ்லைடிங். இது இன்னும் ரெடி பண்ணல, இதுக்கு மேல தான் கீழ இருந்து மேல வருவாங்க. கீழே டூரிஸ்டுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீங்க கொஞ்சம் சேஃபா போலாம். நீங்க உங்க ஓன் கார் எடுத்து வந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் சேஃபா ஓட்டுங்க, ஏன்னா அங்கங்க கொஞ்சம் லேண்ட்ஸ்லைட் ஆயிருக்கு, அது மட்டும் தான் ஒரு இஷ்யூ. கொஞ்சம் பார்த்து சேஃபா ஓட்டிட்டு போங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க பார்க் லைட் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபாகி டைம்ல எல்லாம் நீங்க வந்து உங்க பார்க் லைட் போட்டீங்கன்னா விசிபிலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஆப்போசிட்ல வண்டி வருதுன்னா நம்ம கொஞ்சம் தெரியறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ பார்க் லைட் போடுங்க ஃபாக் டைம்ல. ஸோ கைஸ் நம்ம இப்போ பைக்காரா டேம்ல தான் இருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டேம் திறந்து விட்டுருக்காங்க, ஃபுல் ஃபோர்ஸ்ல போயிட்டு இருக்கு தண்ணி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஜூம் பண்ணுங்கடா, அவ்வளவுதான். மெயின் ரோடு இது வரைக்கும் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்காங்க. லேண்ட்ஸ்லைடிங் ஆயிருக்கு, ஆனால் எல்லோரும் கிளியர் பண்ணியிருக்காங்க, எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், இங்கேருந்து நாங்கள் இப்போ ஊட்டி பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 2-3 kilometers தான், அவ்வளோதான். தென் பேக் டு கோத்தகிரி. ஸோ இது வரைக்கும் நோ இஷ்யூஸ். ஸோ டூரிஸ்ட் இங்கேருந்து கிளம்புறதா இருந்தால் கிளம்பலாம், நோ இஷ்யூஸ். பட் வெதர் கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு கிளம்புங்க, ஏன்னா இப்போது மழை இல்லை, பட் மழை ரெட் அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க, மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஊட்டிக்கு வரவங்களாக இருந்தாலும் சரி, ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செக் பண்ணிவிட்டு, வெதர் கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா போதும். ஸோ எஸ் காய்ஸ், ஸோ எஸ் நாங்கள் கிளம்பிடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கேட்ச் யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், பை பை.